உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இரும்பு திரைக்குள் தள்ளப்படுவோம் என்று அஞ்சும் அம்னோ ஊழல் பெருச்சாளிகள். பரிசன் நேஷனல் கூட்டணியை சேர்ந்த அம்னோ கட்சி பொது தேர்தலை நடத்துவதில் குறியாக இருக்கின்றது. கடுமையான அழுத்தம் காரணமாக ஊழல் வழக்கில் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்ற பயத்தில் அம்னோ தலைவர்கள் இரும்பு திரைக்குள் தள்ளப்படுவதை தவிர்க்க வாய்ப்புகளை தேடுகின்றனர் என்று கடிலான் கட்சி தேசிய இளைஞர் பகுதி உதவி தலைவர், தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற மலாக்கா மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத் குமார் தெரிவித்தார். இரும்பு திரைக்கு பயந்து எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம் என்பதால் பொது தேர்தல் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என்பதில் இவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்றார் அவர். இதனிடையே இப்போது கடிலான் தலைவர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிம், கடிலான் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி மற்றும் நுருல் இசா அன்வார் ஆகியோர் கைகோர்த்து 15வது பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானை மீண்டும் வெற்றி பெறச் செய்து தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக பிரசாத் குமார் தெரிவித்தார். பொது தேர்தலுக்கு குறுகிய காலமே இருப்பதால் இப்போதே நாம் களத்தில் இறங்க வேண்டும் என்றார் அவர். நான் திருடன் அல்ல, டத்தோ ஸ்ரீ நஜீப் அடிக்கடி பயன்படுத்தும் தாரக மந்திரம். முன்னாள் பிரதமர் நஜீப் அப்துல் ரசாக் 2015 1MDB இருந்து 2.6 பில்லியன் ரிங்கிட் நிதி அவரது சொந்த வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டதாக செய்தி வெளியானதில் இருந்து நான் திருடன் அல்ல என்ற மந்திரத்தை பயன்படுத்த தொடங்கினார். 2018 செப்டம்பரில் பண மோசடி செய்தல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய 25 குற்றச்சாட்டுக்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இறையாண்மை சொத்து நிதியுடன் இணைக்கப்பட்டதாக கூறப்படும் நிதியின் பரிவர்த்தனை சம்பந்தப்பட்டதாக அவர் விளக்கம் கொடுத்தார். நஜீப் நிலையானவர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். காரணம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் அதே மந்திரத்தை மீண்டும் கூறுகிறார். மிக சமீபத்தில் புதன்கிழமை பரிசா நேஷனலின் 48வது ஆண்டு விழாவில் அவர் தனது ஊழல் வழக்குகளில் திருடியதாக குற்றம் சாட்டப்படவில்லை. மாறாக அவர் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்காத நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் என்று மேற்கோள் காட்டி பேசினார். SRC இன்டர்நேஷனல் நிதியில் 4.20 கோடி வெள்ளியை முறைகேடு செய்த 7 குற்றச்சாட்டுகளிலும் நஜிப்புக்கு 12 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் 21 கோடி வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகம முறைப்படி கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை ஸ்ரீ மகா சிவ முனீஸ்வரன் ஆலய நன்னீராட்டு பெருவிழா விமரிசையாக நடந்தேறியது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக அருள்பாலித்து கொண்டிருக்கும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை குவாட்ரஸ் ஸ்ரீ மகா சிவ முனீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. மனிதவள அமைச்சர் மற்றும் மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நன்னீராட்டு பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். கிள்ளான் புக்கித்திங்கி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ எஸ் பிரசன்னா, பத்துகே ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சுந்தரம், சிவஸ்ரீ சுப்பிரமணியம் மற்றும் சிவஸ்ரீ தேவமாறன் குருக்கள் ஆகியோர் ஆகம முறைப்படி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்த வேளையில் ஆலய தலைவர் ஏ நாதன் தலைமையில் டத்தோ ஸ்ரீ சரவணனுக்கு கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. மேலும் நன்னீராட்டு பெருவிழாவின் போது வானத்தில் கருடன் வட்டமடித்த காட்சி பக்தர்களை பெரும் பரவசத்தில் ஆழ்த்தியது. இந்த மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற பேருதவி வழங்கிய டத்தோ ஸ்ரீ எம் சரவணன், டத்தின் ஸ்ரீ கவிதா விவேகானந்தன் தம்பதியர், டத்தோ சுரேஷ்குமார், டத்தின் நீலவேணி நாகப்பன் தம்பதியருக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.
இரு மாதங்களில் 10 லட்சம் சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை. மலேசியா இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். இவ்வாண்டு ஏப்ரல் 1 திகதி நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வாண்டில் 20 லட்சம் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்க நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் ஏறக்குறைய 50 விழுக்காடு பூர்த்தியாகிவிட்டது. நாட்டிற்கு வந்த சுற்றுப்பயணிகளில் பெரும்பாலானோர் சிங்கப்பூரியர்கள் என்றும், ஜப்பான், ஈரான், கொரியா போன்ற நாடுகளில் இருந்து மேலும் அதிகமான சுற்றுப்பயணிகள் வருகை புரிவர் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். கடந்த 2 மாதங்களில் நாங்கள் சிங்கப்பூரில் இருந்து சுமார் 6 லட்சம் சுற்றுப்பயணிகளை பெற்றுள்ளோம். அந்நாட்டிலிருந்து மட்டும் 10 லட்சம் வரையிலான சுற்றுப்பயணிகளை ஈர்க்க முடியும் என நம்புகிறோம் என்றார் அவர். பஹாங் மென்தகாப் ஸ்ரீ கல்லுக்கோரி காளியம்மன் ஆலய திருவிழாவில் 5000 பக்தர்கள் திரண்டனர். நோய் தொற்று தாக்கத்தினால் 2 வருடங்கள் தடைப்பட்டு போன பஹாங் மென்தகாப் ஸ்ரீ கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயத்தில் திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் பால்குடங்கள் மற்றும் காவடிகள் ஏந்தி காணிக்கை செலுத்தினர். இவ்வாண்டு 5000 பக்தர்கள் பெருமளவில் கலந்து சிறப்பித்த வேளையில் அனைவருக்கும் சுவையான அன்னதானம் பரிமாறப்பட்டது. அகர்வுட் முதலீட்டில் 2,26,00,000 வெள்ளி மோசடி, 200 பேர் பணத்தை இழந்து பரிதவிப்பு. அகர்வுட் பயிரீட்டு மோசடியால் பாதிக்கப்பட்ட 200 பேர் உடனடியாக விசாரணை நடத்த காவல்துறையை வலியுறுத்தியுள்ளனர். தாய்லாந்தில் அகர்வுட் பயிரிடுவது தொடர்பான முதலீட்டு மோசடியில் பாதிக்கப்பட்டதாக கூறிய 200 பேர் கொண்ட குழு வழக்கு விசாரணையை விரைவுபடுத்துமாறு காவல்துறையை வலியுறுத்தியது. காவல்துறையினர் இந்த பிரச்சினையை விரைவில் தீர்த்து வைப்பார்கள் என நம்புகிறோம். கடந்த சில ஆண்டுகளாக உள்ளூர் நிறுவனத்தால் நடத்தப்படும் அகர்வுட் சாகுபடி திட்டத்தில் முதலீடு செய்ததால் பாதிக்கப்பட்ட அனைவரும் மொத்தமாக 2,26,00,000 வெள்ளிக்கு அதிகமான இழப்பை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 60 முதல் 70 பேர் கொண்ட குழு 2020 நிறுவனத்திற்கு எதிராக போலீஸ் அறிக்கையை பதிவு செய்தது, ஆனால் நடவடிக்கை இல்லை. பாதிக்கப்பட்டோர் குழுவின் பிரதிநிதி மகேந்திரன் பொன்னுதுரை கூறுகையில், புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்திய பெண் எரியூட்டி கொலை, காதலன் 7 நாட்கள் தடுத்து வைப்பு. பேரா கோலகங்சாரில் இந்திய பெண் தலையில் கடுமையாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பின்னர் எரியூட்டப்பட்டார். இவரின் மரணத்தை தீவிரமாக விசாரித்து வந்த போலீசார் நேற்று அந்த பெண்ணின் காதலனை கைது செய்ததாக பேரா அம்மாநிலத்தின் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் தெரிவித்தார். 20 வயதான அந்த காதலன் விசாரணைக்காக 7 நாட்கள் தடுத்து வைக்க நீதிமன்ற ஆணையை போலீசார் பெற்றுள்ளனர் என்று அவர் சொன்னார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. தாயின் உடலை 15 துண்டுகளாக வெட்டி கொடூர கொலை செய்த மகன் பேரா பாரி முந்தாரில் பயங்கரம். சொத்து பிரச்சினை காரணமாக சொந்த தாயாரை கொடூரமாக கொலை செய்த மகன் ஒருவன் அவரின் உடலை 15 துண்டுகளாக வெட்டினான். நெஞ்சை பதற வைக்கும் இந்த கொடூர சம்பவம் பாரை புந்தார் தமான் கரியானில் நிகழ்ந்துள்ளதாக பேரா அம்மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் தெரிவித்தார். இறந்து போன தனது தந்தையின் சொத்தை பிரித்து கொடுப்பதில் அதிருப்தி அடைந்த 49 வயது நிரம்பிய மகன் 68 வயதான தாயாரை கொலை செய்ததாக புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாயாரின் உடலை 15 துண்டுகளாக வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பாராங்கத்தி மற்றும் இதர பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் என்றார் அவர். தாயாரின் உடலை 15 துண்டுகளாக வெட்டி கழிவுநீர் தொட்டியில் வீசிய ஆடவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் விசாரணையில் இப்போது தெரிய வந்துள்ளது. தாயார் காணாமல் போயிருப்பதாக கொலை செய்யப்பட்ட மாதுவின் மகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலீஸில் புகார் கொடுத்திருந்தார். இவர் தாயாரை தினந்தோறும் அழைத்து பேசி வந்தார்.
ஆனால் சில தினங்களாக தனது தாயாரை தொடர்பு கொள்ள முடியாததை அடுத்து தனது சகோதரனை அவர் அழைத்துள்ளார். வீட்டை விட்டு வெளியேறிய தாயார் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று பதில் கூறியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மகள் கொடுத்த புகாரை அடுத்து அந்த ஆடவனை போலீசார் அவனது வீட்டில் சென்று விசாரித்தனர். வீட்டின் கழிவு தொட்டியில் இருந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வீசுவதை தொடர்ந்து தாயார் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவரின் உடல் 15 பாகங்களாக வெட்டி வீசப்பட்டிருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் என்று அவர் சொன்னார். நிறை மாத கர்ப்பிணி சுட்டு கொலை, கிளாந்தானில் பரபரப்பு. கிளாந்தான் மாநிலத்தில் பசிர் மாஸ் கம்புங் ரெப்பே என்ற இடத்தில் 7 மாத நிறை மாத கர்ப்பிணி சுட்டுக் கொல்லப்பட்டார். சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இவர் வயிற்றில் துப்பாக்கி தோட்டாவுடன் இறந்து கிடக்க காணப்பட்டார் என்று கிளாந்தான் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டத்து முகமது ஜக்கி தெரிவித்தார். இந்த கொலை தொடர்பில் மேல் விசாரணைக்காக 40 வயது ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளார். லைசன்ஸ் இல்லாமல் செயல்பட்ட இன்னிசை விடுதி மீது அதிரடி நடவடிக்கை. பட்டாலிங் ஜெயா டமன்சராவில் லைசன்ஸ் இல்லாமல் செயல்பட்ட இன்னிசை விடுதி மீது போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதாக பட்டாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபக்ருடீன் தெரிவித்தார். இன்னிசை விடுதியில் இருந்த 70 ஆண்கள் மற்றும் 30 பெண்கள் மீது பரிசோதனை நடத்தப்பட்டது. நகராண்மை கழகத்தின் அனுமதி இல்லாமல் இந்த இன்னிசை விடுதி செயல்பட்டதால் அங்கிருந்த பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதற்கு முன்னர் பலமுறை இந்த இன்னிசை விடுதி மீது சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் லைசன்ஸ் இல்லாமல் அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றார் அவர். இந்த இன்னிசை விடுதி உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.